அம்பேத்கரை படிங்க, பெரியாரை படிங்க, காமராஜரை படிங்கன்னு விஜய் எந்த நேரத்தில் சொன்னாரோ தெரியல. அம்பேத்கர் மேலேயும் பெரியார் மேலேயும் காமராஜர் மேலேயும் சில விஷயமிகள் பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க. நாட்டு நடப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் தொடர்ந்து அட்டூழியங்களாக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் யாரை சொல்கிறேன் அப்படிங்கிறது மக்களுக்கே புரியும். இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் சொன்ன நேரமாக என்னன்னு தெரியல. அம்பேத்கருடைய படங்களும் சரி, அம்பேத்கருடைய ஃபோட்டோவும் சரி, மாவட்ட நீதிமன்றங்களுடைய வாசல்கள்லையும் சரி, நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே அம்பேத்கருடைய ஃபோட்டோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஒரு சுற்றறிக்கையை உயர்நீதிமன்ற பதிவாளர் எல்லா மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் அனுப்பிச்சிருக்கார். என்னப்பா இது நாட்டில் நடக்குது அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. விஜய் பேசுனது ஒரு பக்கம், அம்பேத்கர் வஞ்சிக்கப்படுகிறார் அப்படிங்கிற செய்தி மறுபக்கம், பாஜகவினருடைய சூழ்ச்சி இன்னொரு பக்கம். இப்படி முக்கோண அரசியலில் தமிழ்நாடு தத்தளிச்சு நிற்கிது. சரி, விஜயை பற்றி பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்களாம்ல அப்படின்னு கேட்டால், ஆமாம், விஜயகாந்த் பேசுகிறாரோ இல்லையோ, பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப பேசுகிறாங்க. இடையில பாஜகவினுடைய மீட்டிங் நடந்துச்சு, எங்கேயோ நடந்துச்சு. அப்போ அப்படி நடக்கப்பட்ட இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஏன் மறந்து வச்சு அப்படின்னா, அந்த மீட்டிங்கே பெரிய அளவில் பேசு பொருளாக இல்லை. டெல்லியா பெங்களூரா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் பெங்களூர் மட்டும்தான் இந்தியா அப்படிங்கிற கூட்டணி மூலிமா பேசு பொருளாச்சு. டெல்லியில் நடந்த அந்த இந்தியா கூட்டணியை பற்றி நாட்டு மக்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா இப்போ நமக்கே டக்குன்னு கேட்டோன்னா மறந்து போயிடுச்சு, நடத்துகிறாங்களா ஆமாம் அப்படின்னு. அந்த மீட்டிங்கில் கூட தேமுதிக சைடில் அவங்களும் ஒரு கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் தானே, அவங்களையும் கூப்பிட்டு ஒரு மரியாதைக்கு பேசியிருக்கலாம். ஆனால் என்னவோ தெரில, நரேந்திர மோடிஜி ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத சாதி கட்சிகளை எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒற்றையாளாக நின்று ஒய்யாரமாக எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு பீடத்தில் போய் உக்காந்த விஜயகாந்த் ஆரம்பித்த கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கூப்பிட மாட்டேங்கிற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருந்தார். கூப்பிடவே இல்லை, மதிக்கலை. நீ வந்தாலும் சரி வராட்டியும் சரி, உன்னை நான் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டியும் சரி, நீ வா, உன்னை பற்றி நான் கவலையே படலை, நீ இருக்கேங்கிறதே நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தேமுதிக போகிறதுக்கு காரணமே தேமுதிகாவில் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்தும் விஜயகாந்தனுடைய மச்சானம் தான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தேமுதிகாரங்க ஏற்றுப்பாங்களா என்னன்னு நமக்கு தெரில. இதெல்லாத்தையும் தாண்டி விஜயை பற்றி அவங்க பேசின ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. விஜயகாந்த் எவ்வளவு 40 வருஷம் அனுபவம் உடையவர், அவரையே இந்த அரசியலும் தமிழ்நாடு என்ன ஆட்டங்கான வச்சுருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் வந்தாருன்னா மோசமான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. விஜயகாந்தை பார்த்து வளர்ந்தவர் தான் விஜய்ங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது. விஜயகாந்த் பார்த்து தான் அரசியலுக்குள்ளேயே விஜய் வர்றாரா அப்படிங்கிற கேள்விகளும் கேட்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் தன்னுடைய அப்பாவோடைய பாதையை விட்டு விட்டு தனியாக தனக்குன்னு ஒரு பாதை ரூட்டு போட்டு அதில் வந்து மாணவர்கள் எதிர்கால தூண்களை வந்து தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு தொடர்ந்து நற்பணி இயக்கங்கள் மூலியமாகவும் மக்கள் இயக்கங்கள் மூலியமாகவும் பசிப்பிணி அப்படின்னு வள்ளலாருடைய கான்செப்டை கையில் எடுத்து சோறு போட்ட அந்த மகாத்மா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னால் கூட தகுங்கிறாங்க ரசிகர்கள். அந்த அளவுக்கு விஜய் மக்களுடைய மனசில் போய் இடம் பிடிச்சிருக்கார். ஆனால் விஜயகாந்த் மாதிரியே வந்து அவரும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பிரேமலதா விஜயகாந்த் சாபம் மாதிரி கொடுத்துருக்காரு விஜய்க்கு. இதைத்தான் விஜய் ரசிகர்களால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஒரு நல்ல மனுஷன் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் செய்யும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம வந்து என்னப்பா இது விஜயை பற்றி மறுபடியும் டாக் வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா, விஜயோட ஆலோசகராக பிரசாத் கிஜோரை மறுபடியும் போட போகிறாங்க. மறுபடியும்னா என்ன, எப்படி திமுகவை ஆட்சி பீடத்தில் அமர்த்தினாரோ பிரசாந்த் கிஜோர் 2021, அதே மாதிரி விஜயவும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயிச்சு ஒட்டுமொத்த தமிழர்களுடைய முதல்வராகவும் விஜய ஆக்கிறதுக்கான ஒரு ஒத்தாசையாக வேலையை செய்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோரை நியமிக்கலாம், ஆலோசகராக நியமிக்கலாங்கிற பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க. கூடிய விரைவிலேயே விஜயும் பிரசாந்த் கிஷோரும் மீட் பண்ணி அதுக்குண்டான வேலைகளை தொடங்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நாடாளுமன்ற தேர்தலையே கிளம்பிறங்கி ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்துடலாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் சரி, இடையில் நடந்த
இதுலையும் சரி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கணிசமான வாக்கு வங்கி வச்சுருக்காங்க. தேமுதிகவினுடைய வாக்கு சதவீதம் 10% இருந்தது, இன்றைக்கி அவங்களுடைய ரேட் அப்படிங்கிறது 4.6 வந்து அவங்களுடைய வாக்கு சதவீதம் சுருங்கிருச்சுங்கிறதுனால தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே அவங்கள டைரெக்டாக வந்து ஒரு கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் கூட கொடுக்கல. இன்னும் கொஞ்சம் நாளில் போச்சுன்னா தேர்தல் ஆணையமே வந்து தேமுதிகவினுடைய அங்கீகாரத்தை ரத்து செஞ்சிடும் போல. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தேமுதிகவினுடைய நிலைமை தள்ளப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விதமான ஊர்ஜிதனங்களையும் உண்மையாக்கி தொடர்ந்து செப்டம்பர் 17 நம்ம தான் இதை போட்டிருந்தோம், ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட போட்டிருந்தோம். செப்டம்பர் 17 பெரியாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு விஜய் கட்சி தொடங்க போகிறார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருந்தோம். எது எப்படியோ விஜய் வந்து கட்சி தொடங்க போகிறது உறுதி, கட்சி ஆரம்பிக்க போகிறது உறுதி. விஜய் வந்து சிஎம் சீட்டில் உட்கார போகிறாரா இல்லை படங்களில் நடித்தது மாதிரி வேறு ஒரு நபரை வந்து சிஎம் சீட்டில் உட்கார வைக்கிறதுக்கான வேலைகளை தொடர்ந்து செய்ய போகிறாரா, தான் தான் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்க போகிறாரா இல்லை தன்னுடைய கட்சியில் சிறந்த தலைவர்களை உருவாக்கி அவங்களில் ஒருத்தரை வந்து சிஎம் போஸ்டிங்கில் உட்கார வைக்க போகிறாராங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. நூலகங்கள் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை அடுத்தடுத்த காலங்களில் இந்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ளேயும் சரி கட்சி ஆரம்பித்து புதிதாக ஒரு அறிவிப்பையும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயுமே நூலகங்கள் தொடங்கக்கூடிய ஒப்பற்ற பணியை விஜய் மக்கள் இயக்கம் கண்டிப்பாக செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான அடுத்த கட்ட தகவலும் வெளியாகிருக்கு. ஏற்கனவே வந்து விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேருந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லையுமே விஜய் நற்பணி இயக்கம் மக்கள் இயக்கம் சார்பாக செய்த விஷயங்களையும் சரி இந்த பயிலகங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்களே இரவு நேர பாடசாலைகள்லாம் வச்சுருக்காங்க, அது எல்லாத்தையுமே சேர்த்து தொகுத்து என்னென்னலாம் செஞ்சுருக்காங்களோ அதை வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளேயே டோட்டலாக வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் புஜியானந்த் டேபிளில் வந்து ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் டிக் அடித்து விஜய் வந்து ஓகே பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்தடுத்த விடயங்களும் சாத்தியமாகும் சொல்றாங்க. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பிரேமலதா விஜயகாந்த் விஜயினுடைய அரசியல் பற்றிய கேள்விக்கு வந்து பதிலளிக்கும் போது ரொம்ப மோசமான ஒரு பதிலையும் சாபம் கொடுக்குற மாதிரியான செய்தியையும் பதிவு செஞ்சிருக்காங்க. இது விஜய் ரசிகர்களால் வந்து ரொம்ப ஒரு ட்ராஜடியான ஒரு விஷயமாகவும் நல்லவர்கள் ஆட்சிக்கு வர்றது உங்களுக்குலாம் பிடிக்கலையா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டா மூலியமாக பதிவு செஞ்சிட்ருக்காங்க விஜய் ரசிகர்கள். எது எப்படியோ விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சார் அப்படின்னா புதியதொரு களமும் எப்பயுமே தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஜெயலலிதா அதுக்கப்புறம் கருணாநிதி காலத்துக்கு பிறகு ஒரு வெற்றிடம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு சீமானுக்கு பெரிய அளவிலான ஸ்பேஸ் இருந்தாலும் அந்த இடத்த நிரப்புற அளவுக்கு சீமானுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அடுத்து விஜய்க்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்குது. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடை கடந்து இந்தியா வரைக்கும் வந்து மக்களுடைய பார்வை அப்படிங்கிறது ஒற்றை செல்ஃபோனுக்குள்ளே ஒய்யாரமாக டேட்டா கார்டு மூலியமாக எல்லா செய்திகளையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாக்கு யாருக்கு போட போறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து காலங்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.